ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் த்ரீ இடியட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டவ்வு மேலே கடாய். ஐயோ என்னடா சொல்கிற, ஸ்டவ் மேலே கடாயா? ஆமாங்க, அந்த ஷாப்பு தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆமாம், இது அது இல்லை. ஸ்டாப் த சாங் நண்பா, வாங்க ஷாப் உள்ள போகலாம். இந்த ஷாப் எங்கே இருக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வரும். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிக்க தேங்க்ஸுங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா நகரில் தாங்க இருக்குது. அண்ணா நகரில் எங்கடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அண்ணா நகரில் வந்து கரெக்டாக அந்த டவர் பார்க்கு பேக் கேட் சைடில் தாங்க, அந்த ரோட்டில் தாங்க இருக்குது. அந்த எண்டிங்கில் நாங்கள் சும்மா அந்த ரோட் சைடில் போய் என்ன பண்ணுன்னு தெரியாமல் திடீர்னு பார்த்தோன்னா இந்த கடையை பார்த்தாங்க நான் நிப்பாட்டணுமே. அந்த ஷாப்போட நேமை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டோம். அந்த டைமில் என்ன பண்ணுறதே தெரில. என்னடா கடை பேர், என்னடா ஸ்டவ் மேலே கடை அப்படின்ட்டு கடை உள்ள போனோம். இங்கே என்னென்னா இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த டப்புன்னு வந்து இது காமிச்சாரு, இந்த கப்பை காமிச்சாரு. என்னென்னா கப்பு இது அப்படின்னு கேட்டால், டீலாம் இருப்பா, டீ காஃபி, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து யூனிக்காக இவங்க வச்சுருக்காங்க. யூர்னடா மண்பானையில் செய்கிறதெல்லாம் வச்சு கப்பு செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு போய் கேட்டோம். இது எப்படின்னா இது அப்படின்னு கேட்டோம். ஆமாப்பா, இது தம்பி இது யூஸ் வந்துடும் கப்புப்பா அப்படின்னாரு. ஷாக் ஆகிட்டோம் கொஞ்சம் நேரத்தில். என்ன நான் சொல்கிறேன், யூஸ் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோம். அதேமாதிரி 20 ருபீஸ்க்கு வந்து இது யூஸ் வந்துடும் கப்புன்னு சொல்லும் போது எப்படி இருக்குது, கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கா. ஜஸ்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த டீ வந்து 20 ருபீஸ் தாங்க, நம்பவே முடியல. இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வந்து பெஸ்ட்டான டீ தராங்க. மறக்காமல் நீங்கள் வந்து அண்ணா நகர் சைடில் போனீங்கன்னா மறக்காமல் ஸ்டவ் மேலே கடாய் ஷாப் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் அந்த அளவு டேஸ்ட்டில் எங்கேயுமே டீ குடிச்சது இல்லைங்க. பெஸ்ட்டாக தராங்க, சூப்பராக இருந்தது. நிஜமாலே சொல்லப்போனால் டீ வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. 5 out of 5 கொடுக்கலாம், அந்த அளவு டேஸ்ட். அதேமாதிரி இவனுங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்லாம் வந்து கட்லெட் வாங்கினானுங்க. எது எதற்கோ கொடுக்கணும் அப்படின்றானுங்க. கம்மி ரேட் வேறையா, நான் பசங்க சும்மாவே கையில் பிடிக்க முடியாது. ஆர்டர் பண்ணுறானுங்க. இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்கெட் வந்து 10 ரூபா, அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி இந்த கட்லெட்டில் கம்மி ரேட் தான். டே இதெல்லாம் எதிராகவான ஹார்ட் ஷேப்பில் நம்மளுக்கு ஹார்ட்டே செட் ஆகாதுரா அப்படின்னு சொன்னாச்சே, வாங்கி சாப்பிட்லாம். அந்த ஹார்ட் ஷேப் லவ் தான் பண்ண முடியல, இதாக சாப்பிட்லாமே. ஒரு வழியாக அந்த கட்லெட்டோ சாப்பிட்டோம் ஆசைப்பட்ட மாதிரி. ஒரு பெரிய மனசு அந்த ஷாப் நேமுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டவ் மேலே கடாயின்றது வந்து சின்ன சொப்பு சாமான் மாதிரி வச்சுருந்தாங்க. அல்டிமேட்டாக இருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ ஆல், பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் த்ரீ இடியட்ஸில் ஒருவன். பாய் கைஸ்.